ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு பாரதி மேம் ஃப்ரம் சென்னையிலேருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. அளவு ப்ளவுஸு, சாரியோட நமக்கு அட்டாச்சு ப்ளவுஸும் வந்திருந்தது. சாரியோட ப்ளவுஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சாரி வந்து பார்த்திங்கன்னா பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரி, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. சாரியோட பாடி போர்ஷன் ஃபுல்லாக இந்த பிங்க் கலர் வந்திருக்கும். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் வித் கோல்டு பார்டரோடு உங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப பிளைனாக இருந்தது சாரி. ஸோ இது கூட நமக்கு வந்து அளவு ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் போர்ஷன். ஸோ பேக் நெக்கில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க கேட்ட அளவை விட நான் ஒரு இன்ச் வந்து கீழே இறக்கம் வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லா கொஞ்சம் டீப் நெக் போட்டு வியர் பண்ணும்போது அந்த ஒர்க்கோட ஃபினிஷிங் ப்ளஸ் வந்து அந்த ஃபிட்டிங்கோடு நம்ம பண்ணும்போது ரொம்ப நீட்டாக பேக் நெக் விசிபிளாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம நார்மல் அளவை விட ஒரு இன்ச் இறக்கம் வச்சு போடணும். ஸோ இப்போ இதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் ஜரியில். நெக்ஸ்ட்டு வந்து சாரி கலரில் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த செயின் ஸ்டிச் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட் ஒர்க் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் மேலே வரைக்கும், ஏன்னா அவங்க பேக் நெக்கையும் ஃப்ரண்ட் நெக்கையும் அட்டாச் பண்ணும்போது அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுதுங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய கஸ்டமர்ஸ்கிட்ட இருக்குது. பட் பீடை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அது என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீடில் உடையிற ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த செயின் ஸ்டிச்சையாவது நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடும்போது அந்த ஜாயின் பண்ணும்போது இந்த பீடு அதிகமாக காட்டலனாலும் இந்த செயின் ஜாயின்ட் ஆகிட்டு நமக்கு அந்த கண்டினியூட்டி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஏன்னா வியர் பண்ணும்போது பேக் நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு நடுவில் லைட்டாக கேப் இருக்க மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை லைட்டாக மைல்டாக அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு இது ஒரு சாய்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட். நான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஏ ஸ்டார் ப்ராண்ட் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் பீடு 4 mm சுகர் பீடும் மாற்றி மாற்றி 1 by 1 வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனும் சுகர் பீடு, ஓகேங்களா. அடுத்தது இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கான அலைன்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 inch ஒன்ஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அந்த லாஸ்ட்டாக போட்ட பார்டர் லைனில் இருக்க சுகர் பீடுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் லைட்டாக ஒரு செயின், அதாவது ஒரு சுகர் பீட் லைன் வந்தால் எவ்வளோ கேப் தேவையோ அவ்வளோ கேப் மட்டும் விட்டுட்டு இந்த ஸ்டோன் எல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நார்மல் க்ளூ யூஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்க வியர் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் கண்டிப்பாக விழும். ஏன்னா இந்த ஸ்டோனோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் மேக் பண்ணியிருக்கிறதுனால அந்த கிரிப்பு ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கும் அந்த ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்க கிரிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் ஈஸியாக இந்த ஸ்டோன் விழுந்துடும். ஆனால் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டோன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விழா, அது நல்ல கிளாத்தோட டைட்டாக பிடிச்சிக்கும். பட் இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் மட்டும் கண்டிப்பாக விழும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு கஸ்டமருக்கு கொஞ்சம் ஸ்டோனும் வந்து பேக் பண்ணி இந்த பார்சலோடையே வச்சு அனுப்பிடுவேன். ஸோ அவங்க வந்துட்டு நம்ம சப்போஸ் அவங்க வியர் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக விழும், விழாமல் இருக்காது. இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் மட்டும் கண்டிப்பாக விழும். நீங்கள் எந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம வியர் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது அந்த கிரிப்பு மிஸ் ஆகிட்டு நமக்கு விழுந்துடும். ஸோ அப்போ அவங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்க சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன். ஸோ எல்லா கஸ்டமருக்குமே இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் கொடுத்தாங்கனாலே நான் வந்து இது தான் எல்லாருக்குமே சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட். இந்த ஸ்டோன் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சுகர் பீட் ஃபில்லிங் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் ஃபில் பண்ணிவிட்டு வந்து ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் தனியாக நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது லைட்டாக ஏதாவது ஸ்டோனுக்கு நடுவில் கேப் வருது அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஸ்டோன் தனியாக தெரிகிற மாதிரியும் ஒரு ஸ்டோன் தனியாக தெரிகிற மாதிரியும் ஒர்க் வந்து ஒரு கண்டினியூட்டியாக இல்லாமல் ஒரு மாதிரி தனித்தனியாக தெரியும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்காக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் ஃபில் பண்ணி வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஸ்டோனை தள்ளி தள்ளி வச்சுருந்தாலும் அதை ஓவராலாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஓகேவாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த திலகம் ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக அதுக்கு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே அட்டாச் பண்ணி சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்துட்டு ரவுண்ட் பீடு 3 mm சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியே ஸ்டிச்சும் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்துட்டு சில்க் த்ரெட் ஒரு லைன் அவுட்லைனும் கொடுத்துருக்கேன். மற்ற இடத்துலலாம் சுகர் பீடு வந்து லைனாக நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இந்த ரவுண்ட் பீடு மட்டும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியே ஸ்டிச்சும் போட்டுட்டு பீடையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி அவுட்லைனாக சில்க் த்ரெட்டும் ஒரு லைன் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் வந்துட்டு
ரவுண்ட் பீடு 3 mm 4 பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த 4வதாக வைக்கிற பீடு எண்டில் வந்து ஒரு சுகர் பீடு வச்சு அரும்பு மாதிரி எஃபெக்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சாரியோட பாடி போர்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு புட்டாஸ் ரவுண்ட் பீடு 4 mm அதை சுற்றி சுகர் பீடு ஒரு லைனும் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கும் இதே கான்செப்ட் தான். ஸ்லீவ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்லீவில் இந்த மாதிரி கான்செப்டை அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக் நெக்கில் ஃபாலோ பண்ணியிருக்க அதே ஸ்டிச்சஸ் தான் ஃப்ரண்ட் சாரி ஸ்லீவ்லேயும் பார்டரில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கஸ்டமரோட ஸ்லீவ் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10 inches கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ 10 inches பார்டரில் இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க போர்ஷனில் தான் வந்துட்டு நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவோட சென்ட்ரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் இந்த மார்க்கிங்கையே ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே அதாவது வந்து அந்த 10 inches முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 5.5 inches கீழே இறக்கணும். இந்த ஃபஸ்ட்டு அவுட்லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணணும், 5.5 inches. அதுக்கப்புறம் இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த சைடில் இருக்க லைனை எவ்வளோ அகலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 inches வரணும், ஓகேங்களா? அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த அண்டர்ஆர்முக்கு கொஞ்சம் மேலேயே நின்றுட்டு டிசைனும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். அப்படி இல்லை ரொம்ப கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஆர்ம்கிட்ட போயிடும். உங்களுக்கு டேப் வச்சு நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி ஒரு உங்கள் ஷோல்டர் மேலேயே வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்து இதை நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த வி ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, ரவுண்ட் பீடு 4 mm, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அவ்வளோதான். இது மட்டும் பண்ணியிருக்கேன். மிடில் இருக்க லைனில் வந்து பார்த்திங்கன்னா 10 beads சுகர் பீடு வச்சா ஒரு ரவுண்ட் பீடு 4 mm வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு 10 beads அடுத்து நம்ம வந்துட்டு ரவுண்ட் பீடு 4 mm நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா 0.5 inches 0.5 inches, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன். இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் எப்படி மேக் பண்ணேன், எப்படி ட்ரேஸ் பண்ணேன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரேஸ் பண்ணேன். இந்த கட்டிங் குந்தன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் இதை ட்ரேஸ் பண்ணும்போது நானாக ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான், இந்த ஸ்டோனை மட்டும் வச்சு நான் அதுக்கு மேலே வந்து அந்த ட்ராயிங்கை போட்டு காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த சைடு டிசைன் பண்ணும்போது இப்படி வச்சு நீங்கள் காப்பி பண்ணிக்குவீங்க, 1/1 வச்சு கீழே கார்பன் வச்சு காப்பி பண்ணிக்கலாம். இந்த சைடு வைக்கும்போது ஆப்போசிட்டில் டிசைனை காப்பி பண்ணிக்கிட்டு இப்படி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட், அந்த கொடி பேட்டர்ன் எல்லாம் சுகர் பீடு, ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட் பீடு, அந்த லீஃப் பேட்டனுக்கு எல்லாமே கட் பீடு கொடுத்துருக்கோம். கட் பீடுக்கு அவுட்லைனாக வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டலை ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட் வச்சு. ஸோ இந்த கான்செப்ட் எப்படி பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் இந்த மார்க்கிங்கில் அவுட்லைனாக கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்லேயே வந்து நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு அந்த லோடிங்கை வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். இந்த லோடிங் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்லைனாக சில்க் த்ரெட்லே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஷேப்பை கரெக்டாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி லோட் பண்ணி ஒரு பக்கமாக வந்து இப்படி ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து த்ரெட் ஒர்க் ரொம்ப இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்குலாம் இந்த ஒரு பக்கமாக ஃபில் பண்ணிட்டு போகும்போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஏதோ கோணையாக க்ராஸாக போகிற மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக அந்த பெட்டல் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி பண்ண தெரியாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷனை இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொண்டு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜரி அவுட்லைன் கொடுங்க. ஸோ ரொம்பவே நீட்டாக நமக்கு வந்துடும், இவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி புட்டாஸ். ஸோ இவ்வளோதான் டிசைனு. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப நாளாக வந்து ஆரிவோ கார்டஸே எடுக்காமல் இருந்தோம், பிகாஸ் எனக்கு வந்து பேபி இருந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியலன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆரிவோ கார்டரும் எடுக்கிறோம், ப்ளஸ் வந்துட்டு என்னோடய ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி மிஷினும் வாங்கியாச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அதுக்கான டைம் எனக்கு ப்ராப்பராக அமையலை அதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதையும் நான் வந்து சீக்கிரமாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டரி ஆர்டரும் எடுக்கிறோம், ஆரிவோக் ஆர்டரும் எடுக்கிறோம், மெட்டீரியல்ஸ் ஆர்டரும் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு எது தேவைனாலும் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ பயப்படாமல் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஸோ இந்த மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்களே ப்ளவுஸை கொடுத்துட்டு நாங்களே கஸ்டமைஸ் பண்ணணுன்னாலும் பண்ணுவோம், இல்லை நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஆன்லைன்லேயோ இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பாக நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.